தமிழ் இண்டஸ்ட்ரியில் உள்ள ஆக்டர்ஸ் யாரெல்லாம் வந்து நியூஸ் ரீடர்ஸாக இருந்துட்டு இப்போது சினி இண்டஸ்ட்ரியில் கலக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பிரியா பவானி சங்கர். இவங்க பார்த்தீங்கன்னா 2010 அந்த பீரியடில் புதிய தலைமுறை நியூஸ் சேனலில் வந்து நியூஸ் ரீடராக இருந்திருக்காங்க. தென் அப்புறமா ஆக்டிங்க்கு சான்ஸ் கிடச்சதுக்கப்புறம் விஜய் டிவியில் சீரியல்ஸ் நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. தென் விஜய் டிவி ஷோஸில் ஆங்கரிங் இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவங்க தான் பிரியா பவானி சங்கர். தென் சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்காங்க. இப்போது நிறையா ஃபிலிம்ஸே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தியோட கடைக்குட்டி சிங்கம், தென் மேயாதமான், தென் ரீசெண்டாக இப்போ ஹரிஷ் கல்யாண் கூட ஓ மன பெண்ணே அப்படிங்கிற மூவியும் நடிச்சிருந்தாங்க. ஸோ இவங்க இப்போ சினிஃபீல்டில் ரொம்ப நல்ல படங்களை கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் தென் அனிதா சம்பத், இவங்களை நல்லாவே தெரியும். இவங்களும் ஸ்டார்டிங்கில் நியூஸ் 7 தென் சன் நியூஸ் அந்த சேனல்ஸ்லாம் நியூஸ் ரீடராக இருந்தவங்க தான். அப்புறம் விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆன பிக் பாஸ் 4 சீசனுக்கு அப்புறம் ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டாங்க. தென் பிபி ஜோடிகள் சீசன் 1 இதில் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட திறமையை ரொம்ப நல்லாவே வெளிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா இவங்க எல்லா ஃபிலிம்ஸ்லேயும் சைட் கேரக்டர்ஸ் இல்லைன்னா ஒரு 2 மினிட்ஸ் ரோல் அப்படி நிறையா ஃபிலிம்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக விமலோட ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தென் ஆக்ட்ரஸ் மீனா, சோனியா அகர்வால், நகுல், சத்யராஜ் இவங்க கூடலாம் ஃபிலிம்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபிலிம் ஜேர்னியும் ரொம்ப நல்லாவே கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு. அப்புறம் நடிகை லோஸ்லியா, இவங்களும் பிக்பாஸ் 3 சீசனில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க தான். இவங்க ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தவங்க, அங்கே டெலிகாஸ்ட் ஆன நியூஸ் சேனலில் நியூஸ் ரீடராக இருந்தவங்க. பிக்பாஸ் சீசன் 3க்கு அப்புறம் தமிழ் ஆடியன்ஸை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணி இவங்களுக்கு ஃபேன் பேஸ் நிறையாவே இருக்காங்க. இவங்களும் இப்போ நிறையா மூவிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக தர்ஷன் கூட நடித்த கூகுள் குட்டப்பா அப்படிங்கிற ஃபிலிம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. தென் கிரிக்கெட் பிளேயர் ஹர்பஜன் சிங் கூட நடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற மூவிலையும் நடிச்சிருந்தாங்க. நியூஸ் ரீடர் கம் ஆக்ட்ரஸ், இவங்களை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இவங்களோட சினிமா இண்டஸ்ட்ரி தென் இவங்களோட ஆக்டிங் பற்றின உங்களோட கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.